ஆம்பளை பிள்ளைகள் குறிப்பா இறக்கம் இல்ல. ரீசன் என்ன? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, தாய்மாரோட புள்ள லீக்கிற இறக்கத்தை மெயினா கலட்டினான் சொல்லுவார். ஒரு புள்ள எப்ப தாய் பாசம் உள்ளத்துல வரும் என்று சொன்னால், எப்ப ஒரு தாய் தாய்ப்பால் கொடுப்பாலோ அப்பதான் தாய் பாசம் உருவாகும். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹவுலைனி காமிலைன் கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ், கம்ப்ளீட்லி டூ இயர்ஸ். அல்லாஹ் சொல்றான் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுங்க. முதலாவது கலட்டினான் ஒரு கலத்து, தாய்ப்பால் கொடுத்துறாத பசந்த இல்லாம போகும். மாப்பிள்ள மாறும் பார்த்தாங்க, ஒன்னாவது மனுஷி பசந்தா இருந்தா தானே எங்களுக்கு நாலு பேரை பார்த்து பாடாது. அது சுட்டி உங்களோட பசந்த குறைய பாடாதப்பா, நீங்க கிளி மாதிரியே இருங்க, புள்ள காக்கமாய் போகட்டும். புள்ள மனுஷிய கிளி மாதிரி வைக்க புள்ளைக்கு தாய்ப்பால நிப்பாட்டி புள்ள கொலை வைக்க மாயாவிக்கிறேன். எப்ப தாய்ப்பால் கொடுக்கப்படலையோ, மெடிக்கல் சைட்ல பார்த்தாலும் உடம்புல நியாயமான சக்தி இல்லாம போகும், அது வேற. ரெண்டாவது சைக்காலஜிக்கல் சைட்ல பார்த்தா அந்த புள்ளைக்கு தாயோட இருக்கிற அன்பு இல்லாம போயிரும். நீ நடக்குதா இல்லையா? ஒரு கதைக்கு செல்வாங்க, இப்ப புள்ளே தாய்மா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ண சரி, ஆச்சும்மா சொல்ற என்னது, அதை மாட்டுப்பால வாங்கி கொடு. இப்ப முடிவு எங்கட புள்ள இப்ப உம்பேண்டு கத்த மட்டும் ஸ்டார்ட் ஆகல, உம்பேண்டு மட்டும் தான் கத்தல்ல, புள்ளைக்கு உம்மாவை பார்க்க போறது பெருசாக்குள்ள அந்த ரூட்ல தான் வளரும். புள்ள பெருசாக்குள்ள உங்களுக்கு மாமா பார்க்க போக புரியுமா இல்ல? அப்ப எங்க போக புரியும்? நுவரலியாக்கு அம்பே விலை ஏ மாடு பாரு. ரெண்டாவது, ஒரு புள்ளைக்கு தாய் பாசம் எப்ப வளர்ற தெரியுமா? அந்த புள்ளைய தாய் தோளோட நெஞ்சோட மார்போட எந்த அளவுக்கு ஏழு மாசத்து வரை, குறைஞ்சது ஆறு ஏழு மாசமாவது அந்த புள்ளைய புத்தி வரும் வரைக்கும் அந்த புள்ளைய நெஞ்சோட சாத்தி வைக்கிறாவோ, அந்த அளவுக்கு அந்த புள்ளைக்கு உம்மாவோட ஒரு முஹப்பத் உண்டாகும். இதுக்கு காரணம், அந்த புள்ள தாயோட வயிற்றுல முதலாவது கேட்டது தாயுடைய ஹார்ட் பீட் சத்தம். எனவே புள்ள பிறந்த பிறகு நீங்க பாருங்க, ஒரு புள்ள அழுறத நாங்க தூக்கினா புள்ள அழுவே நிப்பாட்டாது, உம்மா தூக்கினா நிப்பாட்டும். ஏ தாய்மார் எடுத்து தன்னுடைய இடது நெஞ்சோட சாத்திட்டாங்கடா, அந்த இதய துடிப்பு கேட்கிற நேரம் புள்ள ரிலாக்ஸ் ஆகுது. சுபஹானல்லாஹ். நாங்களும் புள்ளைய தூக்கினா அப்படி தூக்கி நெஞ்சோட சாத்தி கொண்டால் அந்த ஹார்ட் பீட் சத்தத்துக்கு புள்ள ரிலாக்ஸ் ஆகும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ரெண்டாவது கட்டம் கலட்டினா கேரியர் பேக், மாஷா அல்லாஹ், அஞ்சு ரூபாய் ஷாப்பிங் பேக் மாதிரி ஆகிட்டு, ஆயிரத்தி எழுநூறு ரூபாய், ரெண்டாயிரம் ரூபாய், மூவாயிரம் ரூபாய், நாலாயிரம் ரூபாய் விக்க போட்டுக்கு. என்னது உங்களுக்கு பிள்ளைய நேர தூக்கியலும் பின்னுக்கால தூக்கியலும் தலையில வச்சு தூக்கியலும் இடுப்புல தூக்கியலும் தலைக்கீழ தொங்க போடலும் உமா பாக்குற ஆக கூடிய மெத்தட்ல தூக்குற பேக் ஒண்ணு வாங்கியாச்சு. இப்போ உமா காரியெல்லாம் கேங்கருமாய் பேக்ல முதல பேக் கட்டி கொண்டு, தாய்மார் கேங்கருமாய் புள்ள பேக்ல விளையாடுற, உமா விட்டு வேலை செய்யற, ஏண்டா புள்ளைய தூக்க கஷ்டம். பாசம் துண்டு துண்டா கலட்டப்படும். மூணாவது புள்ள நடக்கக்கூடிய வயசு, ஒரு புள்ளைய நடப்பிக்கணும் தாய், அந்த புள்ளைய நடப்பிக்கணும் தாய், அது அந்த புள்ளையோட மனசுல ஆழமா பதியும், ஒரு சைக்காலஜிக்கல் லிங்க் தொடர்பு உண்டாகும். இன்னைக்கு என்ன ஆச்சு? புள்ள நிக்க பார்க்கக்குள்ளே போக்கர் கரத்தை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. வீட்டுல குழந்தை புள்ளையும் போக்கர்ல கம்பூண்டி தான் நடக்கிற, அப்பாவும் கம்பூண்டி தான் நடக்கிற, அவருக்கும் நடக்கல. புள்ளைய வாக்கர்ல போட்டு உம்மா தூக்குறோம், இல்ல வாப்பா நீ நடந்து பழம், கனெக்ஷன் இல்ல.